ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல் விபிஏ பார்ட் 194 என்ன கான்செப்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் மாஸ்டர் ஷீட்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்டுக்கு வந்து டேட்டாவை க்ரைட்டீரியா பேசிஸில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னாக்க டைனமிக்காக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அப்படின்னு ஒரு ஷீட் இருக்குங்களா, இதில் வந்து 12 மந்த் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த 12 மந்த்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட்டா வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ணி இந்த I1 செல்லில் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கே வந்து அந்த ரேஞ்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த மந்தில் 12 மந்தில் ஏதாவது ஒரு மந்த்தை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் நமக்கு ஆல்ரெடி வந்து மந்த் வைஸாக வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த ஸ்பெசிஃபிக் மந்தை மட்டும் இங்கே ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டாவை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட் இருக்கு, ஃப்ரம் த ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கு. இப்போ நமக்கு நார்மலாக இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம் ஃபில்டர் பண்ணி, அது வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஷீட்டுக்கு தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த இன்புட்டில் இருக்கிற மந்தை ஐடென்டிஃபை பண்ணி இங்கே ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த மந்தை அந்த டேட்டாவை காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கே அதே மந்தில் கொண்டு போயிட்டு அந்த ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணி அங்கே தான் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் இப்போ லாஜிக். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னா மற்ற ப்ரோக்ராமிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஏப்ரல் மந்தில் வந்து இங்கே எம்டியாக இருக்குது, ஹெடர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே I1 செல்லில் வந்து நான் ஏப்ரல் மந்த் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா கொடுக்குறேன், டேட்டா ஹேஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நான் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏப்ரல் மந்தில் செக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எனக்கு அந்த டேட்டா இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ அக்டோபர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து அக்டோபர் வந்து சூஸ் பண்ணுறேன், அக்டோபரை செலக்ட் பண்ணிட்டு இன்புட்டில் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா கொடுக்குறேன், டேட்டா ஹேஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்டு. இப்போ அக்டோபரில் போயிட்டு பாருங்கள், இங்கே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக 8 ஆர்டர் ஐடிஸ் இருக்குது. இப்போ அக்டோபரில் இங்கே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதே ஆர்டர் ஐடிஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் இந்த I1 மந்தை பொறுத்து நமக்கு வேல்யூ அந்த மந்த்தை வந்து இங்கே பி காலமில் சர்ச் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணோம். அந்த ஸ்பெசிஃபிக் மந்த் இங்கே எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் மந்த்தை வந்து ஆக்டிவேட் பண்ணி அந்த ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அங்கே கொண்டு போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடும். இதுதான் லாஜிக்கு. இப்போ கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த இதே கான்செப்ட் வந்து ப்ரீவியஸ் வீடியோலையும் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். பார்ட் 193 வந்து இதே கான்செப்ட், இதே டேட்டா செட்டு. பட் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லூப்பிங் கான்செப்டை யூஸ் பண்ணியிருப்போம். லூப்பிங்கில் என்னென்னாக்க இப்போ I1 அக்டோபர் இருக்குது அப்படின்னா இந்த அக்டோபர் மந்த்தை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே போவோம், ஒவ்வொரு ரோவாக சர்ச் பண்ணிக்கிட்டே போவோம். இந்த பி காலமில் அக்டோபர் எங்கே இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் இங்கே இருக்குது அப்படின்னா இதை காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் மந்தில் ஆக்டிவேட் பண்ணி எனக்கு இங்கே பேஸ் பண்ணிவிடும். அகைன் இந்த மாஸ்டர் ஷீட் ஆக்டிவேட் ஆகிட்டு எனக்கு மறுபடியும் அடுத்த அக்டோபர் எங்கே இருக்குது, இந்த லூப்பிங் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இந்த அக்டோபரை காப்பி பண்ணிட்டு போயிட்டு எனக்கு இங்கே பேஸ் பண்ணோம். அகைன் வந்து எனக்கு டில் எனக்கு அந்த லூப் வந்து எது வரைக்கும் ரன் ஆகுனா இந்த எண்டு வரைக்கும் நமக்கு ரன் ஆகி எனக்கு எங்கெங்கெல்லாம் அக்டோபர் இருக்கோ அதை காப்பி பண்ணிட்டு போய் ஒன்று ஒன்றா நமக்கு அங்கே கொண்டு போயிட்டு பேஸ் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்து சர்ச் பண்ணோம். ஓகேங்களா, இப்போ அது வந்து லூப்பிங்கில் பண்ணியிருந்தோம். இது வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபில்டர் ஆப்ஷன் தான். இந்த மந்த்தை வந்து வேலிடேட் பண்ணி இங்கே வந்து நம்ம க்ரைட்டீரியா அப்ளை பண்ணுறோம் பி காலமில், அதை வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த செட் ஆஃப் டேட்டாவை மட்டும் நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் மந்தோட ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் லாஜிக்கு. ஸோ ரெண்டு வீடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க அந்த வீடியோவை போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்ட் 193 பார்க்குறவங்க இந்த வீடியோவும் பார்க்குற மாதிரி நான் லிங்க் பண்ணுறேன் ரெண்டு வீடியோவும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்கு போகலாம். இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட்டு டேட்டா வேலிடேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேட்டா வேலிடேஷன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மந்த் அப்படின்ற ஷீட்டில் A1 A12 வரைக்கும் நான் ரேஞ்சாக அசைன் பண்ணிட்டேன். இந்த நேம் தான் எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, டேட்டா வேலிடேஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்.
இப்போ இதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. இப்போ வந்து பாருங்கள், டெவலப்பர் டேபை கிளிக் பண்ணுறேன். டெவலப்பர் டேபில் வந்து நான் ஆல்ரெடி கோடு வந்து மாடியூல் டூவில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒன் மோர் மாடியூல் நான் கிரியேட் பண்ணுறேன். மாடியூல் த்ரீயில் வந்து எம்டியாக இருக்குது. இங்கே தான் நம்ம இப்போ கோடு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் ஒரு சப் ப்ரொசீஜர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்டர் டேட்டான்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபில்டர் ஃபில்டர்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேக்ரோ நேம் நான் அசைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபியூ வேரியபிள்ஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டிம் இன்புட் மந்த் ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்புட் மந்த் அப்படின்ற வேரியபிளை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிம் WSS ஒர்க்ஷீட், WS அப்படின்ற வேரியபிளை ஒர்க்ஷீட் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுற அந்த ஒர்க் ஷீட்டுக்கு செட் WS திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் புக்கை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த இன்புட் மந்த்ன்ற வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் அந்த ஆப்ஜெக்ட்டை நான் கால் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஷீட்டுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து அகைன் ஷீட் நேம் வந்து ரைட் பண்ண தேவையில்ல. ஸோ டைரெக்டாக நான் அந்த ஒர்க் ஷீட்டுக்கான ஆப்ஜெக்டை வந்து WS வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் ஆஃப் என்னோட I1 செல்லில் இருக்கிற அந்த வேல்யூவை நான் எடுத்துகிட்டு வந்து எங்கன்னா இந்த இன்புட் மந்த் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் இந்த I1 ட்ராப்டவுனில் நம்ம செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து I1 செல்லு. ஸோ இந்த செல்லை வந்து நான் இந்த செல்லில் இருக்கிற வேல்யூ வச்சு வந்து இந்த இன்புட் மந்த் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய செகண்ட் ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த டேட்டா செட்டில் வந்து மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் இந்த டேட்டா செட்டில் ஆல்ரெடி ஃபில்டர் மோடு இருந்தது அப்படின்னா, இப்போ ஃபில்டரில் இருந்தது அப்படின்னாக்க அதை நமக்கு அன்ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணுறது மட்டும் நான் அன்ஃபில்டர் பண்ணிக்கிறேன். So, WS dot auto filter mode equal to false கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபில்டர் மோட் இருந்ததுன்னா அதை அன்ஃபில்டர் பண்ணிவிடும். எவ்ரி டைம் வந்து அன்ஃபில்டர் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பண்ணணும், இப்போ வந்து ஃபில்டர் பண்ணணும். எதை பேஸ் பண்ணினா, WS அப்படின்ற அந்த மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டில் ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய A3 செல் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஆட்டோ ஃபில்டர் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு 2 கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து க்ரைட்டீரியா 1 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இன்புட் மந்த். ஓகேங்களா? இப்போ வந்து இன்புட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா என்னோடய வேரியபிளை கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மாஸ்டர் அப்படின்ற ஒர்க் ஷீட்டில் இந்த A3 செல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடின்ற இந்த ஹெட்டர் இருக்குது. இதை நான் இதை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் கொடுக்குறேன். ஃபில்டர் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, ஃபில்டர் ஃபீல்டுங்கிறது மந்த்தை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணோம். ஸோ ஃபீல்டு வந்து 2 கொடுத்துக்கிறேன். க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த இன்புட் அப்படின்ற வேரியபிளில் என்ன மந்த் இருக்கும், தட் மீன்ஸ் இந்த I1 செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த மந்த்து, அதை தான் நமக்கு அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை நம்ம க்ரைட்டீரியாவில் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இப்போ எனக்கு க்ரைட்டீரியா வந்து அந்த ஸ்பெசிஃபிக் இன்புட் மந்த்தில் இருக்கிற வேரியபிள் இருக்கிற அந்த மந்த்து, அந்த மந்த்தை எடுத்து எனக்கு ஃபீல்டு 2 இந்த பி காலமில் எனக்கு ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா? ஹெட்டர் வந்து நான் A3 கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு செலக்ட் ஆகி இதில் தான் நமக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணும். இப்போ ஃபில்டர் பண்ணினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அதே WS. இப்போ பாருங்கள், இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது நான் வந்து இங்கே அக்டோபர் மந்த்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதை வந்து ஃபில்டர் டைரெக்டாக நீங்கள் இங்கே ரன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் பர்ஃபெக்டாக நமக்கு இந்த
I1 செல்லில் இருக்கிறத பேஸ் பண்ணி நமக்கு அக்டோபர் மந்த்தை மட்டும் இங்கே ஃபில்டர் ஃபீல்டில் வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபில்டர் பண்ணினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், ஒன் மோர் டைம் ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிவிட்டு இங்கே ஃபில்டர் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி டவுனில் இப்படி நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு போய் காப்பி பண்ணிட்டு போகிறோம், ஓகேங்களா? ஹெட்டரோட நான் காப்பி பண்ணுறேன். அதுக்கான கோடு தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் WS ரேஞ்ச் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A3 E3 வரைக்கும் நான் ரேஞ்சு அசைன் பண்ணிவிட்டு டாட் செலக்ட் கொடுக்குறேன். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்டு A3 அதுலேருந்து E3. ஸோ அந்த ஹெட்டரை மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுலேயே கன்யூ பண்ணுறேன், கோடன் வச்சுட்டு நம்ம கோடை வந்து நான் கன்யூ பண்ணுறேன். அதர்வைஸ் நீங்கள் இதை பிரேக் பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த ரேஞ்சை, ஓகேங்களா? ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷன் அகைன் வந்து செலெக்ஷன் டாட் எண்டு எக்ஸல் டவுன், ஓகேங்களா? கொடுத்துட்டு டாட் செலக்ட். இப்போ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த A3 E3 வரைக்கும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு டவுனில் இப்படி செலக்ட் பண்ணிடும், ஓகேங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன், செலெக்ஷன் டாட் காப்பி, செலக்ட் பண்ணதை காப்பி பண்ணுறேன். அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஷீட்ஸ் ஆஃப் இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் அப்படின்ற அந்த வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன், இன்புட் அண்டர்ஸ்கோர் மந்த்து. பிகாஸ் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஷீட்டை நான் ஆக்டிவேட் பண்ணணும், எதுனா என்னோடய ஸ்பெசிஃபிக் மந்த், எந்த மந்தில் நான் போய் பேஸ் பண்ணுமோ அந்த மந்த்துங்கிற ஷீட்டை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்புட் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த மந்த்தை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணுறது ஷீட்ஸ் ஆஃப் இன்புட் மந்த்னு கொடுத்துட்டு டாட் ஆக்டிவேட், அந்த ஸ்பெசிஃபிக் ஷீட் மந்த்தை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணுறேன். ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அக்டோபர் அப்படின்னா அக்டோபர் மந்த்தை இங்கே ஆக்டிவேட் பண்ணோம். இங்கே ஆக்டிவேட் பண்ணினதுக்கு அப்புறம் இதை நான் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா டெலிட் பண்ணிக்கிறேன், இங்கே ஆக்டிவேட் பண்ணிவிடும். ஆக்டிவேட் பண்ணினதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட் ரோ நான் ஃபைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஃபில்டு ரோ வந்து நான் ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணிவிட்டு ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ரோ ஸ்டார்ட் கவுண்ட் எடுக்கிறேன், எண்டு எக்ஸல் டாட் ரோ. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச லைன் தான், ஸோ இதில் நம்ம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி இன்புட் மந்த் அப்படின்ற ஷீட்டில் டாட் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலமில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு ஃபில்டு ரோ வேரியபிள் இருக்குல்லையா, அதில் +1 ஆட் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் எனக்கு லாஸ்ட்டு ஃபீல்டு ரோ வேல்யூ நம்பர் வந்து எனக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதோட +1 ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூக்கு அடுத்த பிளாங்க் செல்லை வந்து ஃபைன் பண்ணி நமக்கு செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? டாட் செலக்ட். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆக்டிவ் ஷீட் டாட் பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். பிகாஸ் எனக்கு இந்த ஆக்டிவ் ஷீட்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி காப்பி பண்ண வேல்யூ வந்து இங்கே காப்பி பண்ணிட்டு மாஸ்டரில் இந்த இதில் காப்பி பண்ணியிருக்கிற வேல்யூவேட் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் மந்தோட ஆக்டிவ் ஷீட்டில் வந்து நமக்கு பேஸ்ட் பண்ணிடும், ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவ் செல் டாட் என்டையர் ரோ டாட் டெலிட்டு. இது எதுக்காக கொடுக்குறத நான் சொல்கிறேன், எதுக்காகனா இப்போ இந்த மாஸ்டர் அப்படின்றதில் வந்து இந்த ஹெட்டரோடு நமக்கு காப்பி பண்ணிட்டு வரும். இப்போ இந்த ஹெட்டரோட காப்பி பண்ணும்போது நமக்கு இந்த A3 இப்படி காப்பி பண்ணோம், காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே அக்டோபர்னா அக்டோபரில் இப்படி பேஸ்ட் பண்ணோம். ஆல்ரெடி நமக்கு ஹெட்டர் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இதில் ஆக்டிவ் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா A2, பிகாஸ் A2 தான் நமக்கு லாஸ்ட் வேல்யூ ஃபைன் பண்ணி நம்ம கொண்டு போய் பேஸ் பண்ணோம். லாஸ்ட் வேல்யூலேருந்து ப்ளஸ் 1 ஆட் பண்ணி பிளாங்கை ஃபைன் பண்ணி அந்த பிளாங்கில் கொண்டு போய் பேஸ் பண்ணோம். இப்போ இதில் பேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே நேம் பாக்ஸை பார்த்தீங்கன்னா A2 சொல்லி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் இந்த ஹெட்டரை வந்து நம்ம டெலிட் பண்ணணும், பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு ஹெட்டர் இருக்குது. ஸோ அந்த ஹெட்டரை டெலிட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த கோடை வந்து கொடுத்துக்கிறேன். ஆக்டிவ் செல் டாட் என்டையர் ரோ டாட் டெலிட் கொடுக்கும்போது எனக்கு இந்த செகண்ட் ரோவில் இருக்கிற ஹெட்டர் டெலிட் ஆகிடும், ரிமைனிங் பர்ஃபெக்டாக அப்படியே இருக்கும். ஸோ இது டெலிட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய டபிள்யூஎஸ் டாட் ஆக்டிவேட் மாஸ்டர் அப்படின்ற ஷீட்டை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டபிள்யூஎஸ் டாட் ஆட்டோ ஃபில்டர் மோட் ஈக்குவல் டு ஃபால்ஸ், அங்கே ஃபில்டர் மோடை வந்து நான் அகைன் வந்து அன்ஃபில்டர் பண்ணிக்கிறேன். டபிள்யூஎஸ் டாட் ரேஞ்ச் ஆஃப் A1 செல்லை வந்து நான் சூஸ் பண்ணுறேன், டாட் செலக்ட். ஓகேங்களா, இங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மெசேஜ் பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன், மெசேஜ் பாக்ஸில் வந்து டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒன் மோர் அப்டேட் கொடுக்கணும், பிகாஸ் நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணுறது, அந்த ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு விசிபிள் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கேருந்து நமக்கு காப்பி பண்ணிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணுறது, இந்த ஈவெண்ட்டெலாம் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்க்ரீன் அப்டேட் ஆகிறதுலாம் நமக்கு தெரியக்கூடாது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் நமக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், டாப்பில் போயிட்டு அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸு, அதே மாதிரி அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலாட் ஈக்குவல் டு ஃபால்ஸு, இது ரெண்டையும் பிகினிங் ஆஃப் த கோடில் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மெசேஜ் பாக்ஸ் வந்தப்பறம் எண்ட் ஆஃப் த கோடில் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், மேக்ரோ ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகும், அதே மாதிரி இந்த ஸ்க்ரீன் அப்டேட்டிங்கில் நமக்கு விசிபிள் ஆகாது. ஓகேங்களா, இவ்வளோ தான் கோடு. கோடு இவ்வளோ தான். இப்போ பாருங்கள் இந்த கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், பிகாஸ் அப்போ தான் நமக்கு இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் லூப்பிங் எப்படி நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 3 இருக்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்டர் டேட்டான்னு சொல்லிட்டு மேக்ரோ. இப்போ இதை வந்து நான் இங்கே லிங்க் பண்ணிடுறேன், அசைன் மேக்ரோவில் போயிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஃபில்டர்டு டேட்டா அப்படின்றத நம்ம மேக்ரோ மாடியூல் 3 இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஜான் மந்தில் வந்து நமக்கு எந்த டேட்டாவும் இல்லை. இங்கே நான் போயிட்டு ஜான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா கொடுக்குறேன், டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஸோ பர்ஃபெக்ட், நமக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ டிசம்பரில் வந்து எம்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே டிசம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு டிசம்பர் சூஸ் பண்ணுறேன், டேட்டா ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஸோ இங்கே டிசம்பரில் பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபிப்ரவரி மந்த்துக்கு நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து ஃபிப்ரவரி மந்த் இன்புட்டில் நான் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபிப்ரவரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கோடை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணலாம், இது எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். F8 ஃபங்க்ஷன் கீழே F8 ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்டெப் இன் டூ, ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நமக்கு ஃபார்வர்ட் டிரெக்ஷனில் போவோம். இப்போ பாருங்கள் ஸ்டெப் இன் டூ நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு ஒவ்வொரு லைனாக கிராஸ் ஆகும்போது, இப்போ வந்து இன்புட் மந்த் அப்படின்ற வேரியபிளில் ஃபிப்ரவரி மந்த் நமக்கு அந்த I1 செல்லிலேருந்து வேல்யூவை கெட் பண்ணி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்த ஒருவேளை இங்கே நமக்கு ஃபில்டர் மோட் ஆல்ரெடி இருந்தது அப்படின்னாக்க அதை வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கோம், அதை வந்து அன்ஃபில்டர் பண்ணிடும். அகைன் வந்து ஃபில்டர் பண்ணுது பாருங்கள், இந்த I1 செல்லில் இருக்க மந்த் எடுத்து இந்த பி காலமில் வேலிடேட் பண்ணி ஃபிப்ரவரி மந்த்தை ஃபில்டர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எனக்கு ஹெட்டரை செலக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் டவுனில் அப்படியே செலக்ட் பண்ணுது, காப்பி பண்ணுது. இப்போ வந்து எனக்கு அந்த இன்புட் மந்தில் என்ன மந்த் இருக்கோ ஃபிப்ரவரி மந்த் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டை வந்து நமக்கு ஆக்டிவேட் பண்ணும். இப்போ பாருங்கள் ஃபிப்ரவரி மந்த் அப்படின்ற ஷீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுது, அங்கே லாஸ்ட்ரோ ஃபைன் பண்ணி அந்த லாஸ்ட்ரோவிலேருந்து ப்ளஸ் 1 ஆட் பண்ணாக்க அந்த எம்டி செல்லில் போயிட்டு ஆக்டிவ் செல்லாக இருக்குது. ஆக்டிவ் செல் டாட்
பேஸ்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஷீட் டாட் பேஸ்ட்டு. இப்போது எனக்கு ஹெட்டரோட பேஸ்ட் பண்ணியிருக்கேன், மாஸ்டர்லேருந்து ஹெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ ஆக்டிவ் செல் டாட் என்டையர் ரோ டாட் டெலீட்டு. இப்போ அந்த ஒரு ஹெட்டரை வந்து டெலீட் பண்ணிடும். இப்போ மறுபடி என்னோடய மாஸ்டர் ஷீட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அங்கே ஃபில்டர் மோடை வந்து ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். A1 செல்லை செலக்ட் பண்ணுறேன். மெசேஜ் பாக்ஸு டேட்டா ஹேஸ் பின் ட்ரான்ஸ்போர்டு. இங்கே வந்து அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் டு ட்ரூ, அப்ளிகேஷன் டாட் டிஸ்பிளே அலர்ட் ஈக்குவல் டு ட்ரூ. ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். ஸோ இந்த பார்ட்டு 193 பார்ட்டு 194 ரெண்டுமே சிமிலர் கான்செப்ட், ரெண்டுமே வந்து சிமிலர், பட் கோடிங்கில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கான்செப்டுமே நமக்கு வந்து அவுட்புட் சேமு, பட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டு. சம்டைம்ஸ் வந்து நம்ம லூப்பிங்கில் யூஸ் பண்ணுறத விட இந்த கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து லூப்பிங்கை விட கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஏன்னா லூப்ன்றது வந்து ஒவ்வொரு வேல்யூவாக சர்ச் பண்ணி நமக்கு காப்பி பண்ணிட்டு போய் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வரும். பட் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் என்னென்னாக்க, இந்த இன்புட்டில் இருக்கிற வேல்யூவை டைரெக்டாக இங்கே ஃபில்டர் பண்ணி அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு மொத்தமாக போடுறோம். ஸோ ஹியூஜ் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்டை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கான்செப்டை பிடிச்சிருந்தா. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.